محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب العالمين عليه وسلم. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله الله لي على كرم كلينال الله لي கலமே நிறைவேற்றிட்டான வந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலேயும் திருநபியுடைய வாழ்விலேயும் நமக்கு நிறைய படிப்பினைகளை, அறிவுரைகளை, அழகான வாழ்க்கை முறைகளை நமக்கு அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நபி மொழிகளின் மூலியமாக, ஹதீஸ்களின் மூலியமாக நமக்கு பல செய்திகளை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அந்த வரிசையிலே ஷைத்தான் இப்லீஸ் நம்மை வழிகெடுத்து நாசப்படுத்தி நம்மை குட்டித்தவராக்கி நரகத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றான். அந்த முயற்சிகளிலிருந்து அவனுடைய அவன் வரக்கூடிய வழிகளை அறிந்து அதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வது எப்படி என்ற விஷயங்களை நாம் வரிசையாக பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே நாம் பார்க்கும் பொழுது நேற்றைய தினத்தில் பார்த்தோம், பெருமானார் சல்லல்லாஹுன் அவர்கள் சொன்னார்கள், லா தஜால் புயூத்தகம் குபூரா என்று சொன்னார்கள், உங்களுடைய வீடுகளை கபர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், அதிலே அல்லாஹ்வுடைய சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள், அதிலே அதிகப்படுத்திக் கொண்டே இருங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு இன்னும் பல செய்திகளை நம்முடைய ஹதீஸிற்கு விளக்கம் தரக்கூடிய ஹதீஸ்கள் தருகின்றார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், பொதுவாக இன்றைக்கு இந்த ஹதீஸுடைய மேலோட்டமான கருத்தை தான் சில நபர்கள் எடுத்துக்கொண்டு நம்மை குழப்பக்கூடிய, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் இதற்கு மாற்றமான கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சொல்வது என்ன, உங்களுடைய கபர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே தொழுகவும் கூடாது, உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் கபர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வீடுகளிலே யாரையும் அடக்கம் செய்யக்கூடிய கபர்ஸ்தானத்தை நம்ம யாரும் மரணித்து விட்டால் எங்கு அடக்கம் செய்வோம், கபர்ஸ்தானத்தை அடக்கம் செய்வோம். இப்போ அந்த மாதிரி உங்களுடைய மரணித்தவர்களை அடக்கக்கூடிய இடமாக உங்களுடைய வீடுகளை ஆக்கி விடாதீர்கள் என்று அர்த்தம் சொல்வார்கள். மேலோட்டமாக பார்த்தால் அதுதான் கருத்தாக இருக்கும், ஆனால் அதில் உள்ளே சென்று நுழைந்து பார்த்தால் அதில் நமக்கு நிறைய செய்திகள் சொல்லப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் மரணித்தாலும், உலகத்திலே யார் மரணித்தாலும் அவர்களை பொது இடத்திலே அடக்கம் செய்வதுதான் முறையானது. ஆனால் அதே சமயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நபிமார்கள் இறந்து விட்டால், மரணித்து விட்டால் அவர்கள் எந்த இடத்திலே ஹயாத்தை முடிக்கின்றார்களோ, மரணிக்கின்றார்களோ அதே இடத்தில் தான் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த சர்ச்சை, இந்த ஹதீஸை பற்றிய சர்ச்சை எப்பொழுது வந்தது என்று சொன்னால், நாயகத்துடைய மறைவுடைய நேரத்திலே வந்தது. நாயகம் இந்த உலகத்திலிருந்து மரணித்த பிறகு, மறைந்த பிறகு, நம்முடைய கண் பார்வையிலிருந்து மறைந்த பிறகு சஹாபாக்களுக்கு மத்தியிலே நாயகத்தை எங்கே அடக்கம் செய்வது, பொது இடமாக பொது கபர்ஸாக இருக்கக்கூடிய ஜன்னத்தில் பக்கீலியா அல்லது மக்காவிற்கு கொண்டு போய் ஜன்னத்தில் அல்லாவில் அடக்கம் செய்வதா, மதினாவிலே அடக்கம் செய்வதா, எங்கே அடக்கம் செய்வது? அன்னை ஆயிஷா அதியுல்லாஹ் அன்ஹாவுடைய வீட்டில் நாயகம் இருக்கும் பொழுதுதான் தன்னுடைய நம்முடைய உலகத்திலே பார்வையிலிருந்து மறைந்தார்கள், மரணித்தார்கள் என்று நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். அப்பொழுது இந்த பிரச்சனை அப்பொழுதுதான் வருகின்றது, ஆயிஷா அதியுல்லாஹ் அவருடைய வீட்டிலேயே அடக்கம் செய்வதா? காரணம், இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்ப எப்படி வீட்டில் அடக்கம் செய்வது, வீடுகளிலே அடக்கம் செய்யக்கூடாது என்று நாயகமே சொல்லியிருக்க, அவர்களையே எப்படி வீடுகளில் நாம் அடக்கம் செய்ய முடியும்? அதனால புது கபர்ஸ்தானில் ஜன்னத்தில் பக்கையில தான் கொண்டு போய் அடக்கம் செய்ய வேண்டும், எல்லா சஹாபாக்களும் அங்கேதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று ஆலோசிக்கப்பட்ட நேரத்தில் இந்த ஹதீஸுக்கு இன்னொரு ஹதீஸா நாம் பின்னால் சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நபிமார்கள் எந்த இடத்தில் மரணிக்கின்றார்களோ, வஃபாத்தாகின்றார்களோ அதே இடத்தில் தான் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்ற ஹதீஸை அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவர்களும் அதற்கு அலி ரலியல்லாஹுவர்களும் இருவரும் நினைவுபடுத்துகின்றார்கள் மக்களுக்கு. அப்போ அலி ரலியல்லாஹுவர்கள் இந்த ஹதீஸை முதல் முதலாக சொன்ன பொழுது அதை அபூபக்கர் ரலியல்லாஹுவர்கள், ஆம் இந்த ஹதீஸை நானும் கேள்விப்பட்டிருக்கின்றேன், எனக்கு நினைவுக்கு வராமல் இருந்த இந்த நேரத்தில் என்று சொல்லி அதை ஹதீஸை சொல்லக்கூடிய நேரத்திலே மற்ற எல்லா சஹாபாக்களும் அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள், நாயகத்தினுடைய வீட்டில் அடக்கம் செய்வதற்கு நான் அனுமதிக்கின்றேன் என்ற அனுமதியும் கொடுத்தார்கள். அதே இடத்தில், எந்த இடத்திலே நாயகத்திலே உயிர் பிரிந்ததோ அதே இடத்தில் தான் இன்றும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பது வரலாறு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான உண்மை. ஹதீஸ்களிலே ஒரு ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள் சொன்னால் அதற்குரிய காரணமும் நேரங்களும் மாறுபடக்கூடிய விதத்திலே இருக்கும், அதற்கு பதிலாக வேறொரு ஹதீஸ், வேற எங்காவது ஹதீஸ்கள் இருக்கின்றதா, இதற்கு மாற்றாக இல்லது இதற்கு தோதுவான ஹதீஸ்கள் இருக்கின்றதா என்று ஹதீஸ்களை படித்த இமாம்களிடத்திலே நாம் அதை கேட்டு தெரிந்து நாம்
நாம் தெளிவு பெற வேண்டும். நம்முடைய சக்திக்கு உட்பட்ட, நம்முடைய அறிவுக்கு உட்பட்ட சில விஷயங்களை மட்டும் வைத்துக் கொண்டு நாம் விளக்கம் சொல்லக்கூடாது என்று நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகின்றது. ஆக இந்த ஹதீஸில் இப்படி வெளிப்படையான கருத்தை நாம் பார்க்கும் பொழுது இதுதான் அது கருத்தாக வரும். ஆனால் உள்ரங்கமாக நாம் சென்று பார்க்கும் பொழுது கபர்ஸ்தானில் நாம் எப்பொழுதெல்லாம் போவோம், எப்பவுமே 24 மணி நேரமும் கபர்ஸ்தானில் நாம் இருக்க மாட்டோம். ஏதோ நம்முடைய தேவைகளுக்கு, நம்முடைய குடும்பத்தில் மரணித்தவர்களை தியாரம் செய்வதற்காக, அவர்களுக்காக சில நன்மைகளை எட்டி வைப்பதற்காக நாம் வீட்டிலிருந்து ஓதினாலும் நன்மை எட்டி வைக்கப்படும். இருந்தாலும் கூட தியாரம் செய்யக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் மரணித்தவர்களை நீங்கள் தியாரம் செய்யுங்கள், அது உங்களுக்கு மரணத்துடைய சிந்தனையை உண்டாக்கும் என்று சொன்னார்கள். மரணத்துடைய சிந்தனை நமக்கு உண்டானால் நாம் வாழ்க்கையில ஜெயம் பெறலாம், வெற்றி பெறலாம், பாவத்திலிருந்து பாதுகாப்பு பெறலாம், சைத்தானிலிருந்து நாம் பாதுகாப்பு பெறலாம் என்ற நிறைய தொடர்படியான சங்கிலி தொடரான செய்திகள் நிறைய உள்ளது. ஆக அதனால்தான் மரணித்தவர்களை தியாகம் செய்ய வேண்டும் என்ற சுண்ணத்தான அழகான வழிமுறையை நம்முடைய மார்க்கத்திலே சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது. நம்மள நிறைய பேர் தியாகத்தை என்று சொன்னாலே அது ஒரு அலர்ஜி மாதிரி நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். தியாகத்தை அதெல்லாம் கூடாது, சிறுப்பு என்பதாக நாம் விளங்கிக் கொண்டிருக்கின்றோமே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நபிஸ்லாம் அவர்களும் தியாகம் செய்திருக்கின்றார்கள், மக்களை செய்யும்படி சொல்லியிருக்கின்றார்கள். அது அடுத்த விஷயம், அந்த விஷயத்திற்கு நாம போக வேணாம். இப்ப நாம பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், நபிஸ்லாம் அவர்கள் தங்களுடைய வீடுகளை, உங்களுடைய வீடுகளை கபர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள் என்று சொல்வதற்குரிய காரணம், கபரஸ்தானுக்கு நாம் எப்பொழுதாவது சென்று வரக்கூடியவர்களாக இருப்போம், எப்பொழுதாவது அங்கே சென்று அமல்கள் செய்யக்கூடியவராக நாம் இருப்போம். அதே போல உங்களுடைய வீடுகளை நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். எப்பொழுதாவது வந்துட்டு போற மாதிரி சில பேர் என்ன செய்வாங்க சொன்னாக்க, வெளியில வீடு ஊர்ல கட்டி வச்சிருப்பாங்க, பல நாட்களாக பல மாதங்களாக வீடு பூட்டியே கிடக்கும். அப்படி பூட்டி வைக்கக்கூடிய யாருமே தங்காத வீடுகளாக உங்களுடைய வீடுகளை நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். கபர்ஸ்தானை போல் நீங்கள் உங்களுடைய வீடுகளை ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அதே போல அமல்கள் எப்பொழுதாவது நடைபெறக்கூடிய இடமாகவும் உங்களுடைய வீடுகளை ஆக்கிக் கொள்ளக்கூடாது. மாறாக எப்பொழுதுமே வணக்கங்கள் நடைபெறக்கூடிய இடங்களாக உங்களுடைய வீடுகளை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்ற அற்புதமான கருத்து அதற்குள்ளே பொதிந்திருக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் யாரையும் குறைய சொல்வதற்காக சொல்வதில்லை, நம்முடைய குடும்பங்களில் பெண்கள் மட்டுமல்ல, நம்முடைய சகோதரர்கள் முதல் கொண்டு பெரிய நம்முடைய இஸ்லாமிய மதத்தை மார்க்கத்தை சார்ந்தவர்கள், மிகப்பெரிய இடத்திலே வகிப்பவர்கள், முக்கியமான இடங்களில் வகிப்பவர்கள், அந்தஸ்தில் இருப்பவர்கள் கூட வீட்டுக்கு போனாலே உடனே என்ன செய்யணும், டிவி இருக்கக்கூடிய ரிமோட்டை தான் நம்ம எடுக்கணும். இந்த அளவிற்கு நம்முடைய சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கின்றது. பெண்களுக்கு தெரிவதை விட ஆண்கள்ட சீரியல்லாம் எந்த நேரத்தில் எந்த டைம்ல போட்டா தெரியும் கரெக்டா சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு இந்த தொலைக்காட்சி மோகத்திலே, அந்த உலகத்துடைய ஆசா பாசங்களிலே நாம் எல்லாம் மூழ்கி போய் கிடக்கின்றோமே. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுடைய சிந்தனையை மறக்கடிக்கக்கூடிய வீடுகளாக நம்முடைய வீடுகள் இருந்தால் நாம் உயிரற்றவர்களுக்கு, மையத்துகளுக்கு சமமானவர்கள். மையத்துகள் எங்க கொண்டு போய் அடக்கம் செய்வாங்க, கபூர்ல தான் கொண்டு போய் அடக்கம் செய்வாங்க, கபிரஸ்தானில் அடக்கம் செய்வார்கள். ஆக எல்லா விஷயங்களும் நமக்கு தோதுவாக வருகின்றது. ஒரே ஹதீஸில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். உங்களுடைய வீடுகளை அல்லாஹ்வுடைய சிந்தனையை மறக்கடிக்கக்கூடிய இடங்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள், உங்களுடைய வீடுகளை கபர்களாக, சவக்குழிகளாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, இரண்டு வார்த்தைகளும் நமக்கு நிறைய கருத்துக்களை சொல்லுகின்றது. ஆக நம்முடைய குடும்பங்களிலே நாம் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும், ஏதோ ஒரு தேவைக்காக, இப்ப உலகத்துடைய செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக நாம் டிவி பயன்படுத்துகின்றோம், ஸ்மார்ட் போன் பயன்படுத்துகின்றோம், நியூஸ் எல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு அவசியமான தேவையான உண்டு. ஆனா அதற்காக அதிலேயே மூழ்கிவிடக்கூடாது. வாழ்க்கையில் செய்திகளை தெரிந்து கொள்ளலாம், செய்திகள் தெரிந்து கொள்வதை நம்முடைய வாழ்க்கையாக நாம் மாற்றிக்கொள்ளக் கூடாது என்று நம்முடைய ஆசிரியர் பெருந்தகைகள் அடிக்கடி சொல்லுவார்கள். ஆக உலகத்திலே நமக்கு தேவையான விஷயங்களை தெரிந்து நம்முடைய உலகத்துடைய அறிவை அதிகமாக்கிக் கொள்வது, அதை விட அதிகமாக மார்க்கத்துடைய அறிவை அதிகமாக்கிக் கொள்வது மிக மிக முக்கியமானது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். குடும்பங்களிலே நாம் என்ன செய்யணும், நம்முடைய பெண்களாக, வீட்டு குடும்பத்துடைய பெண்களாக இருப்பவர்கள் எப்படி செய்ய வேண்டும், நாம் அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். அவர்கள் வீட்டில் எந்த வேலைகளை செய்யும் பொழுதும் நாவு வாய் என்ன செய்யும், சும்மா அமைதியாக தான் இருக்கும். அந்த நாவுகளிலே நாம் தஸ்பீஹ் செய்து கொண்டே, ஜிக்ர் செய்து கொண்டே, சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்று ஒவ்வொரு நேரத்திலும் நாம் ஓதிக்கொண்டே நம்முடைய அன்றாட வேலைகளை, அத்தியாவசியமான தேவைகளை, வேலைகளை செய்யக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதில் பல மடங்கு நன்மைகளை நமக்கு வைத்திருக்கின்றான். ஒரே கல்ல ரெண்டு மாங்கு அடிக்கிற மாதிரி நாம் நம்முடைய வேலையும் தடைபடாமல் நடைபெறும். அதே சமயத்தில்
நமக்கு நன்மையுடைய தட்டில மீசான் தராசிலே நன்மைகள் அதிகமாக எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கும். அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு அந்த நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். அவர்கள் என்ன செய்யணும், ஆண்களை தூண்டணும், நல்ல விஷயங்களுக்காக தொழுகைக்கு கிளம்பி போங்க என்று அவர்கள் தூண்டக்கூடியவர்களாக இருக்கணும். இவர்கள் கிளம்பரமா இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க, அதான் போக நான் வீட்டிலே இருங்க, வீட்டிலே தொழுதா போதும் என்று சொல்லக்கூடியவர்களாக நம்முடைய பெண்கள் இருந்து விடக்கூடாது. அவர்கள் ஆண்களை ஆர்வப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய நாமும் என்ன செய்ய வேண்டும், ஆண்களும் பெண்கள் தொழுகாதவர்களாக இருந்தால் சில பேர் என்ன செய்வாங்க சொன்னா, ஆண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் அஞ்சு நேரம் தொழுகையாலேயே இருப்பாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு நேரம் கூட தொழுகவே மாட்டாங்க, குரான் கூட தொழ மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நாம் அவர்களுக்கு தீனை மார்க்கத்தை எட்டி வைப்பதற்குரிய வழிகளை சொல்லித்தர வேண்டும். தொழுகாதவர்களாக இருந்தால் தொழுகும்படி நாம் ஏற வேண்டும், கண்டிக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. பெருமானா சலாசம் அவர்கள் தங்களுடைய வீட்டிலே பரந்தான தொழுகைகளை பள்ளியிலே தொழுகுவார்கள், உபரியான தொழுகைகளை நஃபிலான தொழுகைகளை சுன்னத்துகளை எல்லாம் நபிசுல்லாஹி அவர்கள் வீட்டிலே தொழுவார்கள். அதிகத்திலே நாம் அதையும் பார்க்கின்றோம். நபிசுல்லாஹி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், பரந்தான தொழுகைகளை தவிர நஃபிலான தொழுகைகளை சிறந்தையாவது உங்களுடைய வீடுகளில் நீங்கள் தொழுகுங்கள், அது உங்களுடைய வீடுகளிலே பரக்கத்தை உண்டாக்கும் என்று சொன்னார்கள். நபிசுல்லாஹி அவர்கள் வீட்டிலே தஹஜ்ஜத் தொழுவார்கள். தஹஜ்ஜத் தொழுகக்கூடிய நேரத்திலே வீடு மிக குறியதாக இருக்கும். ஹதீஸிலே புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ், நபிசுல்லாஹி அவர்கள் தொழுகக்கூடிய நேரத்திலே முன்னால் யார் படுத்திருப்பா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் படுத்திருப்பார்கள். அவருடைய வீட்டிலே இருக்கும் பொழுது இபாதத்தில் ஈடுபடுவார்கள் நபி அவர்கள். அந்த அப்பொழுது என்ன செய்வார்கள், சஜிதாவுக்கு செய்யும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு காலை இப்படின் தொழுவார்கள், அவர்கள் காலை சுருக்கிக் கொள்வார்கள், சஜிதா செய்வார்கள். அதற்கு பிறகு எழுந்த பிறகு மீண்டும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் காலை நீட்டிக் கொள்வார்கள். அப்போ அந்த அளவுக்கு குறியை ரொம்ப சின்ன இடமாகத்தான் இருக்கும். இரண்டு பேர் ஒருத்தர் தொழுதாக்க இன்னொருத்தர் ஒழுங்கா பறக்க முடியாது. அந்த அளவிற்கு குறுகிய இடத்தில் கூட நாயகம் அவர்கள் தொழுகக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். வீடுகளிலே தொழுதால் வரக்கத்து கிடைக்கும். அப்போ ஃபஜ்ர் தொழுகைக்கு வரக்கூடிய நேரத்திலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் எழுந்துள்ளார்கள். அவர்களும் தஹஜ்ஜத் தொழுகக்கூடியவர்கள் தான், அதுக்காக அவர்கள் தொழுகாமல் இருப்பார்கள் என்று நாம் விளங்கிக் கொள்ளக்கூடாது. நாயகம் அவர்கள் விடிய விடிய வணக்கத்தில் ஈடுபடக்கூடியவர்கள். நாயகத்தை போன்ற உலகத்திலே யாரும் வணக்கம் செய்துவிட முடியாது, அதை நாயகமும் அனுமதிக்கவில்லை என்று ஹதீஸில் நாம் பார்க்க முடியும். ஆக தங்களின் குடும்பத்தார்கள் ஓய்வெடுப்பதற்கு அனுமதியும் கொடுத்தார்கள், அதே சமயத்திலே மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களிலே மிகுந்த கண்டிப்போடும் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய ஈரல் குறை துண்டு பாத்திமா திருடினாலும் கையை வெட்டுவேன் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக மார்க்கத்திலே கவனிப்பும் அதுக்கு மரியாதையும் கொடுக்கக்கூடியவர்களாக, குடும்பத்தார்களை மதிக்கக்கூடியவர்களாகவும் கண்ணியம் கொடுக்கக்கூடியவர்களாகவும், அவருடைய உரிமைகளை பேணக்கூடியவர்களாகவும், அதே சமயத்திலே மார்க்கத்திலே கண்டிப்போடும் நாயகம் இருந்திருக்கின்றார்கள் என்பதற்கு நிறைய உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். ஆக எந்த சூழ்நிலையிலேயும் நபிசுல்லாஹி அவர்கள் சொன்ன ஹதீஸுடைய கருத்து என்னவென்று சொன்னால், நம்முடைய வீடுகளை கபர்களாக ஆக்கிக் கொள்ளக் கூடாது என்று சொன்னால், கபரஸ்தானில் எப்படி எப்பொழுதாவது வணக்கம் நடைபெறக்கூடிய இடமாக, அதே சமயத்திலே யாருமே செல்லாத இடமாக இருக்கின்றதோ அது போன்ற இடங்களாக நம்முடைய வீடுகளை நாம் ஆக்கிக் கொள்ளக் கூடாது. அனுதினமும் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வுடைய சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய அமல்கள் வணக்க வழிபாடுகள் நம்முடைய வீடுகளில் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகின்றது. கேட்டபடி அமல் செய்யக்கூடிய நசீபி அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக. صلى الله على محمد صلى